எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கிளைமேட்டு கொஞ்சம் மாறிட்டுருக்கு. லாஸ்ட் வீக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா ஹெவி ரெயின்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் ரெயின் கம்மியாக இருந்தால் கூட நம்மளுக்கு ஒரு ஃபீவருங்கிறது வருமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, நம்ம இன்னும் வருங்காலங்களில் வந்து மழை பெய்யும் போது வந்துருமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் ஃபீவர் வந்து ரொம்ப அதிகமாக வருதுன்னு என்னால் சொல்ல முடியாது. நம்ம ஃபீவர் ஓபி தனியாக வச்சுருக்குறோம். அதில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா பர் டே வந்து ஒரு 40-60 ஓபி வர்றாங்க. ஓபி வர்றாங்க அவங்கள ரொம்ப ஃபீவராக இருக்கிறவங்கள மட்டும்தான் நம்ம ரொம்ப ஃபீவராக இருக்கிறவங்களோ, இல்லை கண்டினியூஸாக ஃபீவர் வந்து மோர் தென் ஒரு 4 டேஸு அல்லது 1 வீக் இருக்கிறவங்கள தான் நம்ம அட்மிட் பண்ணி நம்ம இவாலுவேட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். ஏன்னா ஃபீவர் வந்து சாதாரணமாகவும் வரலாம், சாதாரண ஃபீவராகவும் இருக்கலாம், இல்லை வந்து அது பாதிக்கக்கூடிய ஃபீவராகவும் இருக்கலாம். அந்த மாதிரி சாதாரண ஃபீவராக இருக்கிறது வந்து 2-3 டேஸில் செட்டில் ஆகலை அப்படிங்கும் போது கண்டிப்பாக அவங்க வந்து மருத்துவமனைக்கு வரணும். மருத்துவமனைக்கு வரும் பட்சத்தில் தான் நம்ம வந்து அதுக்கான சிகிச்சைகள் வந்து நம்ம மேற்கொள்ள முடியும். அதுக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணும். நம்ம எந்த அதைய டாக்டர்ஸ் பார்த்துட்டு அந்த கிளினிக்கல் எக்ஸாமினேஷன்ஸை பேஸ் பண்ணி அவங்க தேவையான டெஸ்ட்டுகளை பண்ணுவாங்க. அப்போ தான் அது எந்த ஃபீவர்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த பேஷண்ட்ஸ் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வருது. இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா, சும்மா நம்ம வந்து இந்த சில பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, மருந்து கடையிலேயே ஃபீவர் ஃபீவர்னு மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டோ இல்லை ஏதாவது நாட்டு வைத்தியம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் வரும்போது அவங்க சில வகையான ஃபீவர்கள் வந்து எல்லா உறுப்புகளையுமே பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதனால் வந்து மக்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும். ஃபீவர் ஒரு 2-3 டேஸ், ஏன்னா ஃபீவருங்கிறது என்னென்னா ஒரு இன்ஃபெக்ஷனோட அதுக்கு அந்த இம்யூனிட்டி வெளிப்படுத்துகிற ஒரு ரியாக்ஷன் தான் ஃபீவருங்கிறது. நம்ம உடம்பில் ஒரு கிருமி போச்சுன்னா அது வந்து அது கிருமி போயிருக்குதுங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் ஃபீவர் வர்றது. அந்த ஃபீவர் வந்து அதுக்கு எதிர்ப்பு சக்தி வர்றதுக்காக தான் அந்த ஃபீவரே வருது. அது இல்லாமல் ஆனால் அது இல்லாமல் ஃபீவர் கண்டினியூஸாக இருந்துகிட்டு இருந்ததுன்னா அது வந்து சப்சைட் ஆகிரும். எதிர்ப்பு சக்தி வந்துருச்சுன்னா சப்சைட் ஆகணும். பட் சப்சைடு ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக வந்து டாக்டர்களை வரணும். அதே மாதிரி ஓபியாக ட்ரீட் பண்ணுற பேஷண்ட்ஸ் வந்து ஃபீவர் இருக்குதுன்னா நிறையா, அதுவும் எஸ்பெஷலி குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஆகாரம் நிறையா குடிக்கணும். தண்ணி ஆகாரம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம வீட்டில் கிடைக்கிற இந்த அரிசி கஞ்சி தண்ணி இல்லை ஃப்ரூட்ஸு ஜூஸஸ்ஸு இல்லைன்னா இந்த மாதிரி இளநி அந்த மாதிரியெல்லாம் நம்ம குடிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணணும். ஃபீவர் இருக்கும்போது டீஹைட்ரேஷன் வராமல் பார்த்துக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு பெரும்பாலும் ஃபீவர்லேருந்து நம்ம வெளிவந்துடலாம். அதனால் மக்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து, அப்புறம் இன்னொரு டைப் ஆஃப் ஃபீவர் பார்த்திங்கன்னா டெங்கு மாதிரி இருக்கிறது, அது வந்து கொசுனால் வருதுங்கிறாங்க. கொசு வந்து வராமல் இருக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எல்லாம் நம்ம மேற்கொள்ளணும். வீட்லேயே பார்த்திங்கன்னா கொசு இருக்குதுன்னு தெரிஞ்சால் நம்ம எய்தர் கொசுக்கான ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் கொசு வலையில் படுக்கிறது இல்லைன்னா அதுக்கான அந்த இது மாதிரி தடவிக்கிறது, கொசு வராமல் கடிக்காமல் இருக்கிறதுக்கான ஆயின்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறது, அந்த மாதிரி பண்ணணும். மேலும் பார்த்திங்கன்னா அந்த வெளியில் இருக்கிற ஒரு டேங்க்கு துவைக்கிற இடத்துல இருக்கிற பக்கெட்டு அந்த மாதிரி இருக்கிறதுலையோ இல்லை ஓல்டு உடஞ்சி கிடக்கிற டப்பா அந்த மாதிரி இருக்கிறதையெல்லாம் மழை தண்ணி தேங்கி நிற்கு நம்ம அதை கண்டுக்கவே மாட்டோம். ஆனால் அதுலையெல்லாம் தான் வந்து கொசு உற்பத்தி ஆகுது. அது எஸ்பெஷலி வந்து ஏடிஸ் வந்து அதில் உற்பத்தி ஆகிறதுனால அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும்னா அந்த மாதிரி நீர் தேங்காமல் நம்மளுடைய சுற்றுப்புறத்தை நம்ம தூய்மையாக வச்சுக்கணும். அந்த மாதிரி வைக்கிற சூழ்நிலையில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த பெரிய அந்த மாதிரி காய்ச்சல்களிலிருந்து நம்மளே காத்துக்கொள்ள முடியும். வந்து அவங்கெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ரோட்டுக்கடையிலோடு இருக்கிறவங்க, ரோட்டு கடையில் வச்சுருக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஹைஜீனிக் ஃபுட்டாக கொடுக்கணும். பேஷண்ட்டுக்கு வந்து பேஷண்ட்டுங்கிற எல்லா பப்ளிக் பீப்புள் சாப்பிட்றவங்க அத்தனை பேர்த்துக்கும் ஹைஜீனிக் ஃபுட்டாக கொடுக்கணும். அதை வந்து நம்ம என்ஷியூர் பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னா உடனே நம்ம வந்து அதையே தெரியப்படுத்தி அவங்கள வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். மக்களும் வந்து அந்த மாதிரி ஒரு சுகாதாரம் இல்லாத இடத்துல ஒரு உணவு கொடுக்கும்போது அதை அவாய்ட் பண்ணுறது நல்லதா. இனி வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்ததுனாலே, வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து ஃபீவர் வந்ததுனாலே மயால்ஜி அவர் இட் இஸ் நாட் ஒன்லி டு த கொரோனாக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபீவர் வந்து அது ரெக்கவர் ஆனால் கூட நம்மளுக்கு உடம்பு வலி வந்து 1 வாரம் 10 நாள் இருக்கும் அது ரெக்கவர் ஆகி ஃபுல் இதுக்கு வர்றதுக்கு. அதனால வந்து இட் இஸ் காமன் டு ஆல் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்.